மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்களே, கனம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அவர்களே, கனம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்களே, பதிவாளர்களே, கணக்காளரே, நீதிமன்ற உத்தியோகத்தர்களே, ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வந்தனங்கள் உரித்தாகட்டும். முதல் கண் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் குறித்தாகட்டும். கடந்து செல்லும் 2020 மனிதகுல வரலாற்றிலே பேரழிவை ஏற்படுத்திய ஆண்டாக பதிவு செய்யப்படுகின்றது. 2019 இறுதிப்பகுதியில் சீனாவின் வுஹான் மாகாணத்தில் ஆரம்பித்த இந்த கொரோனா பெருந்தொற்று ஒரு வருட காலத்திற்குள் ஒட்டுமொத்த உலகையே புரட்டி போட்டிருக்கின்றது. ஆட்டி படைத்த வல்லரசுகளையே ஆட்டம் காண வைத்துள்ளது. பாரிய மனித பேரவலங்களையும் மோசமான சமூக பொருளாதார தாக்கங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெருந்தொற்று ஏற்பட்டதிலிருந்து இன்று வரை உலகளாவிய ரீதியிலே 83.8 மில்லியன் மக்கள் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். உலகம் முழுவதிலும் 1.8 மில்லியன் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இலங்கையில் இன்று வரை 43,299 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 204 பேர் உயிரிழந்துள்ளனர். வடமாகாணத்தில் இன்று வரை 239 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரை 173 பேர் தொற்றுக்குள்ளானதுடன் உயிரிழப்புகள் ஏதும் இன்று வரை ஏற்படவில்லை. ஆனால் இந்த பட்டியல் தொடர்ந்து நீண்டு செல்கின்றது. அண்மைக்கால மனிதகுல வரலாற்றில் ஏற்பட்ட மாபெரும் பேரவலமாக இது கருதப்படுகின்றது. பல உலக மகா யுத்தங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை விட பன்மடங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக மக்களின் வாழ்வியலில் பாரிய மாற்றங்களை உண்டு பண்ணியுள்ளது. பல நாடுகளின் பொருளாதாரம் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த இருண்ட பயணத்திலே அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தடுப்பூசிகள் நமக்கு ஒளி கீற்றுகளாக தெரிகின்றன. இந்த பேரர் அவலத்திலிருந்து இவை உலக மக்களை மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. உலகின் பல நாடுகளில் தற்போது தடுப்பூசிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இன்று வரை உலகளாவிய ரீதியில் 29 நாடுகளில் 10.3 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக வயது முதிர்ந்தவர்களுக்கும் நீண்டகால நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு நாட்டில் கொரோனா தொற்று பரம்பலை முற்றாக நிறுத்த வேண்டுமாயின் அந்த நாட்டு சனத்தொகையின் 70% மக்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும். உலகின் பெரும்பாலான நாடுகளில் இந்த இலக்கை அடைந்தால்தான் உலகளாவிய ரீதியில் இந்த தொற்றின் பரம்பலை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது இன்னமும் உறுதியாக கூற முடியாதுள்ளது. எனவே அதுவரை யாருக்கும் எங்கும் இந்த தொற்று ஏற்பட வாய்ப்புண்டு என்பதே இன்றைய நிதர்சனம். உலகின் பல வல்லரசு நாடுகளின் தலைவர்களே இந்த நோயின் தொற்றுக்குள்ளாகியுள்ள நிலையில் எங்கும் யாருக்கும் எவ்வளவிலும் இந்த தொற்று ஏற்படலாம். எனவே இந்த தொற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வது எமது கைகளிலேயே தங்கியுள்ளது. எம்மையும் எமது குடும்பத்தையும் எமது சமூகத்தையும் இந்த தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 அடிப்படையான சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன. அவற்றை நாம் முறையாக கடைபிடித்தால் நாம் எம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம். முதலாவதாக, பொது இடங்களிலே நாங்கள் முகக்கவசங்களை சரியான முறையிலே அணிந்து கொள்ள வேண்டும். 2 பேருக்கிடையில் ஆக குறைந்தது 1 மீட்டர் சமூக இடைவெளியை பேண வேண்டும். அடிக்கடி சவர்க்காரம் அல்லது கை கழுவும் திரவத்தினை பயன்படுத்தி ஓடும் நீரில் 20 செகண்ட்கள் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். குறிப்பாக நாங்கள் வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பியவுடன் அலுவலகங்கள், கடை தொகுதிகள், பொது இடங்களுக்கு உட்புகும் முன் நாங்கள் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். இந்த 3 அடிப்படை சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை நாங்கள் கடைபிடித்தால்
உங்கள் முன் ஒரு கொரோனா தொற்றாளர் இருந்தாலும் உங்களை நீங்கள் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம். இதற்கு மேலதிகமாக நாம் சில விடயங்களை பின்பற்றிக் கொள்வது நல்லது. இயலுமானவரை பொதுமக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகளை தவிர்த்தல் நல்லது. அவசரமற்ற விழாக்கள், ஒன்று கூடல்கள் அல்லது வைபவங்களை நாங்கள் பின்போட்டுக் கொள்ளலாம் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையானோருடன் நடத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு நிறுவனத்தின் வாயிலிலும் உள்ளே வருபவர்களின் வெப்பநிலை அளவிடப்பட வேண்டும். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வந்து செல்பவர்களின் பெயர் விவரங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். கொரோனா தொற்று பரம்பல் உள்ள இடங்களுக்கு செல்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். காய்ச்சல், இருமல், தொண்டை நோய் போன்ற ஏதாவது நோய் அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் பொது இடங்களுக்கோ அல்லது அலுவலகங்களுக்கோ செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தொற்று அறிகுறிகள் ஏற்பட்டு சந்தேகம் இருந்தால் வைத்தியசாலைக்கு சென்று உங்களை இலவசமாக பரிசோதித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த நோய் பற்றிய ஏதாவது தகவல்கள் பெற வேண்டுமானால் அல்லது நீங்கள் ஏதாவது தகவல்களை வழங்க விரும்பினால் மாகாண சுவாதர சேவைகள் பணிமனையில் 24 மணி நேர அவசர அழைப்பெண்ணான 0121-222-6666 என்ற இலக்கத்தினை நீங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தையும் பாதுகாத்து கொள்ள மேற்படி சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்குங்கள். மலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நோயின் பரம்பலை கட்டுப்படுத்த திட சங்கல்பம் பூணுவோம்.